హలో ఫ్రెండ్స్ వనకం అండ్ వెల్కమ్ టు వెల్త్ పారడైస్ వీక్ ఫ్యామిలీస్ స్పెషల్ హై இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் புலாவ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டின்னராக நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி இது ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை என்னபிள் பண்ணிக்கோங்க அப்போ போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்வீட் கார்ன் பிரியாணி செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பு வந்து பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸையும் இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் இந்த ஸ்வீட் காரனை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விடுங்க அப்போ தான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் இது இது வந்து சைட் பை சைடாக நடக்கட்டும் அடுத்தது நம்ம ஒரு குக்கர்லேயே இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சிடலாம் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ஹோல் கரம் மசாலா வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ஹோல் கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு வதை நல்லா கிளறி விடுங்க இப்போ நான் பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டாவே போதும் நான் காரத்துக்காக ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரே ஒரு டம்ளர் ரைஸ் தான் எடுத்ததுனால நான் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொஞ்சமாக புதினா தலையை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான் இதையும் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் நல்ல ஒரு கிளறு கிளறி விடுங்க அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல கிளறி விடுங்க கிளர்னதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஸ்வீட்கான்னு அதை தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி விட்டு நல்ல ஒரு கிளறு கிளறி விட்ருங்க கிளறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதுனால நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா காரமாக போயிடும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாவும் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறது ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயே பின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் மல்லித்தலையும் இதோட ஆட் பண்ணிட்டேன் இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு நான் எடுத்திருக்கேன் இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த மசாலா நல்லா வந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாசுமதி ரைஸு அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம் நார்மல் ரைஸாக இருந்தால் ஒரு கப் ரைஸுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க இது பாசுமதி ரைஸ்னால் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினாவே போதும் தண்ணி பாருங்க போட்டு நல்லா ஊறி தண்ணி வடித்து வச்சிருக்கேன் இந்த ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரைஸும் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சமாக எலுமிச்சம்பளம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கால் பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு பிரியாணிக்கு இப்போ இதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கான் அதோட தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் இருக்குது அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் பாசுமதி ரைஸ் அப்படின்னா ஒன்றரை கப் தண்ணி நான் வச்சுக்கிறேன் தண்ணி இதோடு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டாவே போதும் மீடியம் ஃப்ளேம் வச்சாவே விடுங்க போதும் நார்மல் ரைஸாக இருந்தால் நீங்கள் எப்படி வீட்டில் வந்து உங்கள் சாதத்துக்கு விசில் விட்றீங்களோ அது மாதிரி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்ல சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா கமனு வாசனையோட ஸ்வீட் கார்ன் பிரியாணி வந்து ரெடியாகிருக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு அடியிலேயும் நல்லா ஒட்டாமல் அடி வந்திருக்கு நல்ல சூப்பரான ஃப்ளேவராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இந்த ரெசிபி நீங்களே செஞ்சு பாருங்கள் பெட்டிச்சினஸ்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுவே கடை பார்வைஸ் மேலங்களை கலெக்ட் பண்ணலாம் சரிங்க கேர் த பாய்